அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். 22/10/2022 ஆகிய இன்று டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவ் வேகன்சி பொசிஷன் இன்னைக்கு டேட்டில் 92.5% இடஒதுக்கீட்டின் கீழே கவர்மெண்ட் கோட்டாவில் எவ்வளவு சீட் வேகன்சி இருக்குது, எம்பிபிஎஸ் எவ்வளோ இருக்குது, பிடிஎஸ் எவ்வளோ இருக்குது, கவர்மெண்ட் காலேஜில் எம்பிபிஎஸ் எவ்வளோ வேகண்ட், பிடிஎஸ் எவ்வளோ வேகண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க, சரிங்களா. சாய்ஸ் பில்லிங்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, சரிங்களா. ஸோ இந்த சமயத்தில் மறுபடியும் என்ன கொடுத்துருக்காங்க, டென்டேட்டிவ் வேகன்சி பொசிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன மாறி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒட்டு மொத்தமாக 19ஆம் தேதி கொடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கும் இந்த வேகன்சி பொசிஷனுக்கும் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 125 இடங்கள் மொத்தத்தில், சரியா 125 இடங்கள் அதிகரித்திருக்கின்றன. அந்த 125 இடங்கள் எதில் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்தோம்னா, பிடிஎஸ்ல பார்த்தீங்கன்னா 125 இடங்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க பிடிஎஸ்ல. அதுலையும் குறிப்பாக செல் ஃபைனான்ஸ் பிடிஎஸ்ல தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சரிங்களா. அதுதான் போன நோட்டிஃபிகேஷனுக்கும் இதுக்கும் டென்டேட்டிவ் வேகன்சி பொசிஷன், சரிங்களா. சரி, இப்போதைக்கு எங்கெங்கே எவ்வளோ எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் வேகன்சி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் வேகமாக நம்ம பார்த்துடலாம். கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ இருக்குது, ப்ரைவேட் காலேஜில் எவ்வளோ இருக்குது, செல் ஃபைனான்ஸில் எவ்வளோ எம்பிபிஎஸ் வேகன்ட் இருக்குது, அதே போல் பிடிஎஸ்க்கு எவ்வளோ இருக்குது, எங்கெங்கன்னு இருக்குன்னு பார்த்துக்கலாம், சரிங்களா. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் ஃபார் எம்பிபிஎஸ் கோர்ஸ், ஸோ பியூர் கவர்மெண்ட் காலேஜில் எம்எம்சியில் வந்து 184, ஸ்டான்லியில் வந்து 185, கேஎம்சியில் வந்து 113, மதுரை மெடிக்கல் காலேஜில் வந்து 191, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் வந்து 113, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் வந்து 77, திருநெல்வேலியில் வந்து 195, கோயம்புத்தூரில் வந்து 150, மோகன்குமாரமங்கலம் சேலத்தில் வந்து 78, அதுக்கடுத்தது விஸ்வநாதன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சியில் 114, தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் 117, கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 118, கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் வெள்ளூரில் வந்து பார்த்தோன்னா 78, தேனியிலையும் 78, அதுக்கடுத்து தருமபுரி மெடிக்கல் காலேஜில் 75, விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் 79, திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் 79, அண்ட் சிவகங்கை மெடிக்கல் காலேஜில் 78, திருவண்ணாமலை மற்றும் ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 79, அதுக்கடுத்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 59, அண்ட் பெருந்துறை ஈரோட்டில் இருக்கக்கூடிய பெருந்துறையில் வந்து 50, அதுக்கடுத்தது புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் 118, சரிங்களா. அதுக்கடுத்தது கரூர் மெடிக்கல் காலேஜில் 118, அதுக்கடுத்ததாக கடலூர் அண்ட் அரியலூர்லேயும் 118 இடங்கள், திண்டுக்கல்லில் 117 இடங்கள், கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி இவைகளில் 118 இடங்கள், நாமக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா 78 இடங்கள், நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரியில் 118, அண்ட் ராமநாதபுரம் திருவள்ளூர் முறையே அண்டு திருப்பூர் ராமநாதபுரம் திருவள்ளூர் திருப்பூரில் 79 மெடிக்கல் சீட்ஸ் எம்பிபிஎஸ், அண்ட் ஃபைனலாக விருதுநகரில் 118. ஆக மொத்தம் 3863. முன்னாடி 19/10/2022 3865 இடங்களாக இருந்தது எம்பிபிஎஸ் உடைய எண்ணிக்கை. இதில் எம்பிபிஎஸ் உடைய எண்ணிக்கை 2 சீட்டுக்கிட்ட குறைஞ்சி இருக்குங்க, சரியா. 3863 2 சீட்டு டோட்டலில் குறைஞ்சிருக்கு, சரிங்களா. ரைட், அடுத்ததுங்க, அடுத்தது இஎஸ்ஐ காலேஜ், சரியா. கேகே நகரில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐயை பொறுத்த மட்டும் இல்லை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. போன நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. 75 மருத்துவடங்கள் கேட்டகரி வைஸாக நம்ம கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஒன்றும் இல்லை, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .net என்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா. அதுக்கடுத்தது செல் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் கோர்ஸ். செல் ஃபைனான்ஸ் காலேஜில் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா, திருச்சி, கற்பக விநாயகா, பிஎஸ்ஜி, ஸ்ரீ மூகாம்பிகா, தனலட்சுமி, கற்பகம் ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், சிஎம்சி வெள்ளூர், தாகூர், இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய மெடிக்கல் சீட்டுகளுடைய எண்ணிக்கை 1521. ஏற்கனவே 19ஆம் தேதி வெளியிட்ட நோட்டிஃபிகேஷன்லேயும் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் செல் ஃபைனான்ஸில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் இடங்களில் எந்த மாற்றமும் இல்லை. அதுலேயும் 1521 தான், இதுலேயும் 1521 இடங்கள் தான். அடுத்ததாக பாருங்கள், ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, சரியா. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் கோர்ஸ் எவ்வளோ இருக்குது, மொத்த இடங்கள் 139ங்க. சி, இங்கே ஒரு மாற்றம் நடந்திருக்கு. ஏற்கனவே 19ஆம் தேதி வெளியிட்ட அந்த நோட்டிஃபிகேஷனில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இருந்த எம்பிபிஎஸ் உடைய எண்ணிக்கை 160 இருந்தது, இது சற்று குறைந்திருக்கிறது, சரியா. அதுக்கு அடுத்தபடியாக பிடிஎஸ் வருவோங்க, சரிங்களா. கவர்மெண்ட் இருக்கக்கூடிய பிடிஎஸ் எத்தனை சீட் அப்படின்னா 155, சரியா. போன நோட்டிஃபிகேஷன்லேயும் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் எந்த ஒரு பெரிய மாற்றமும் கிடையாது, 155 கரெக்டாக அப்படியே தாங்க இருக்குது, சரிங்களா.
ரைட். அதுக்கு அடுத்ததா முக்கியமான மாற்றங்கள் நிகழ்ந்த பகுதி எது அப்படின்னா இந்த பிடிஎஸ் செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கக்கூடிய பிடிஎஸ் இடங்கள் தான். சரியா? அப்போ கிட்டத்தட்ட செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கக்கூடிய பிடிஎஸ் இடங்கள் ஏற்கனவே 1152 இருந்தது, 1152 இருந்தது. இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை பொறுத்த மட்டும் 1277 ஆக மாறியிருக்கிறது. சரியா? இதுதாங்க மெயினான ரீசன். செல்ஃப் ஃபைனான்ஸ் பிடிஎஸ்ல அதனுடைய இடங்கள், மருத்துவ இடங்கள், அரசு ஒதுக்கீட்டின் கீழே இருக்கக்கூடிய மருத்துவ இடங்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பு, இதுதான் இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய டென்டேட்டிவ் வேகன்சி பொசிஷன். ஸோ எம்பிபிஎஸ்ல ஒரு சில இடங்கள் குறைவாக மாறி இருக்கிறது, அண்ட் பிடிஎஸ்ல செல்ஃப் ஃபைனான்ஸ்ல இடம் அதிகரிச்சிருக்கிறது. இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷனுடைய ஒரு ஷார்ட்டான இது. இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கொள்ள நீங்க என்ன பண்ணலாம், www.tnmedicalselection.net என்ற வெப்சைட்டில் போயிட்டு இதை வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதையும் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதையும் இதையும் கிராஸ் செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா இது உங்களுக்கு உதவும், எப்போ உதவும், சாய்ஸ் பில்லிங்கில் உங்களுக்கு உதவும், எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்றத நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகே, மீண்டும் அடுத்த காலநிலை சந்திக்கும் வரையில் உங்களுக்கு விடைபெற்றுக்கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனூர் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.